நீங்க மலையாளி கிடையாதா? நம்ம ஊர் பொண்ணு தானா? தமிழ் மதுரை பொண்ணு நான். மதுரை ஐயோ ஓகே. என்ன பாத்து என்ன கேள்வி? ஜல்லிக்கட்டலாம் போய் ட்ரை பண்ணி இருக்கீங்களா? போய் பாத்து ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் நம்ம. இல்லங்க அவர்தான் இது பண்ணி விட்டாரு. ஐயோ இப்படா கோர்ட் குடுத்தாரு. அவர்தான் அந்த இது வாங்கி கொடுத்தாரு. அதனால சொல்றேங்க அவர் வந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுறவல அதனால சொல்றேன். கெத்துல அவரு நம்ம ஊர்ல. அதனால என்னமா கெத்து இல்லையா அவரு? அப்படி சொல்லல. ஓகே அப்புறம் பப்பு வந்து ஓடி விளையாட பாப்பலாம்னாரா? பப்பு ஆமாங்க. ஏங்க இப்போ வந்து தனியா ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நம்ம கூட ஆங்கரிங் பண்ணலாம். இப்போ சீசன் 2 வேற வர போதாமே. ஆங்கரிங் பண்ற ஆசை இருக்கா? ஆங்கரிங். ஹாய் திஸ் இஸ் ரேமா ஷோக். யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் talksofcinema.com. ஏங்க அப்ப ராமரை பத்தி பேசிட்டோம். அப்புறம் எங்க அண்ணா பழைய ஜோக் தங்கதுரை. ஓகே. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அந்த மலையாள கேலி மாதிரி. வெங்காயம் அரியும் தக்காளி அரியும் அப்படினு சொல்லிட்டு இந்த காமெடி பெர்ஃபார்மன்ஸும் பண்ண வந்துட்டீங்கல ஜாலியா ஃபன்னுக்காக. ஆமா. அது எப்படி பெர்ஃபார்ம்? சில பேர் யோசிப்பாங்க, நான் திருப்பி சொல்றேன், எல்லாத்தையும் பண்றதுக்கு யோசிப்பாங்க. ஹீரோனே கிட்ட பேரு இல்லைங்க, நான் சீரியல் மட்டும் தான் பண்ணுவேன், ஆப்பிள் ஜூஸ் எடுத்துவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நீங்க எதுவுமே எல்லாமே ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பண்றீங்களா? அதுக்கே கெத்துங்க. நீங்க கெத்துங்க அண்ணா. நீங்க ஆக்சுவலி என்னன்னா நான் அந்த மாதிரி பேசினதே கிடையாது. எனக்கு பேசணும் அப்படின்னாவே அலர்ஜி. போனே பேச தெரியாது. நீங்க மம்மி தான் பேசுவாங்க. ஆமா எனக்கு பேசணும் அப்படின்னாவே அலர்ஜி. எனக்கு எப்படி பேசணும் எனக்கு எப்படி பேசணும்னு தெரியாது. மைக் வாங்கிட்டா எப்படி டெலிவர் பண்ணும் எனக்கு தெரியாது. எனக்கு என் வாய்ஸ் மெயினா வந்து எனக்கு அந்த மைக்ல கேட்க பிடிக்காது. அதனால அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்மையே இவ்வளோ இதாக இருக்கணும், நம்ம ட்ரை பண்ணலாமே, ஜாலி தானே பண்ணுறோம், நம்ம பண்ணணும், நம்மையே எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பயம் பிரேக் ஆகும்ல. ஒரு பயம் ஒன்று பிரேக் ஆகும்ல. ஆமாம் இருக்கணும்ல, நம்ம பேசிதான் ஆகணும் எங்கனாலும். இது எனக்குமே பர்சனலாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அது வந்து லைக் மலையாளம் சொன்னாங்க, சுத்தமா தெரியாது, நான் பண்ணவேனாமே அப்படின்னு. நீங்க மலையாளி கிடையாதா? நம்ம ஊர் பொண்ணு தானா? தமிழ் மதுரை பொண்ணு நான். மதுரை என்ன பார்த்து என்ன கேள்வி? ஜல்லிக்கட்டுலாம் போய் ட்ரை பண்ணி இருக்கீங்களா? போய் பார்த்து ட்ரை பண்ணலான் இருக்கேன் நம்ம. அப்படிங்களா? அப்புறம் கேஸ் பாத்துக்கேனா லைவா பாத்துக்கே ஜல்லிக்கட்டு, பட் ட்ரை பண்ணது இல்ல. பண்ணலாம்னு இருக்கேன். கேஸ் போட்ற போறாங்க அப்புறம். அது பீட்டாவ பீட்டாவ ஒருத்தங்க இருக்கறாங்கல, அதெல்லாம் நீ வர முடியாது. வர முடியாதா? அதான் நம்ம எல்லாம் சேர்ந்து முடிச்சிட்டோம். மேல அதெல்லாம் ஏதோ வர வாய்ப்பில்லை. ஓகே. நம்ம ஓபிஎஸ் வேற இருக்காரு. அவர் வேற இன்னும் இவரோட தானே இருக்காரு. இல்லங்க அவர் தாங்க இது பண்ணி விட்டாரு. ஐயோ இப்படா கோர்ட் குடுத்தாரு. அவர் தானே அந்த இது வாங்கி கொடுத்தாரு. அதனால சொல்றேங்க அவர் வந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுருவார்ல. அதனால சொல்றேன். கெத்துல அவரு நம்ம ஊர்ல. அதனால என்னமா கெத்து இல்லையா அவரு? சொல்லல கடவுளே. கெத்து தானே அவரு? கெத்து தான். சிரிக்கிறேன். ஆக்ரோஷமா சொல்லணும் அவரு. கெத்து சிரிப்பு தான் வருது இல்லனா? எனக்கு நீங்க அதுதான் சொல்றேன்ல பேசுறது அப்படிங்கிறப்போ ஆங்கரிங் ஆங்கர் வரும்போது ஒரு ஷோவை லீட் பண்ணிட்டு போறவங்க அவங்க தான். சரியா? ஒரு பில்லர் ஆஃப் த ஷோ அவங்க இருப்பாங்க. அதை வந்து அவங்க எப்படி போனாலும் அந்த ஷோ ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு வராத விஷயத்த ட்ரை பண்ணி நான் எனக்கு வந்து அப்போதானே தெரியும் நம்மளுக்கு வருதா இல்லையானு. இப்போ எனக்கு கூட தான் தெரியும், தெரியாது எனக்கு. நான் இன்னும் கற்றுக்கல, நான் ட்ரை பண்ணலையா இன்னும் எனக்கு பண்ண தெரியாது. கேள்வி கேட்டு பதில் சொல்றது ஈஸி, கேள்வி கேட்கறது கஷ்டம். அது வந்து லீட் பண்ணி கொண்டு போறது கொஞ்சம் கஷ்டம். கலாய்க்கணும் அதுக்கு நம்ம, அந்த மாதிரிலாம் தெரியாது. வந்துரும் அது வந்து அப்படி அப்படி பிடிப்பேன், அப்படி அப்படி பிடிப்பேன். ஃபர்ஸ்ட் கார்த்திக் ஆ
என்ன என்ன பிடிக்கும் இவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பயர் பண்ணது இல்ல புடிச்ச விஷயம் எனக்கு இப்ப ரீசன்ட்டா வந்து கடைக்குட்டி சிங்கம்ல வந்து அந்த விவசாயம் அத பத்தி பேசினது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் அட்மயர் பண்ணி நான் பார்த்த ஒரு படம் திருப்பி திருப்பி நான் பார்த்த ஒரு படம் எந்த படமே நான் வந்து ஒன்ஸ் பார்த்துட்டேனா திருப்பி பார்க்க மாட்டேன் சோ இது நான் திருப்பி ரெண்டு மூணு தடவை பார்த்தேனா சோ அதுல வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட ஆக்டிங் அந்த மாதிரி நம்ம லைக் நம்ம வீட்ல இருக்க ஒரு பைய மாதிரி அந்த மாமா பொண்ணு ஹீரோயின் 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 நம்பூர் பொண்ணு மாதிரி இருந்ததா பிரியா பவானி சங்கர் அக்கா கூட வர்க் பண்ணியிருக்கேன் பிரியா பவானி சங்கர் ஹீரோயின் இல்ல அந்த படத்துல அவங்களும் ஒன் ஆஃப் தி ஹீரோயின் ஒன் ஆஃப் சாய்ஷா தான ஹீரோயின் சாய்ஷா சாய்ஷா ஓ சாய்ஷா வே தெரியாதா ஓகே ஓகே சாய்ஷா ஆ அவங்க நம்ம ஊர் பொண்ணு மாதிரி நம்ம ஊர் பொண்ணுனா அந்த ஒரு டஸ்கி கலர் இருக்கணும் அந்த கலர் இருக்கணும் பாண்டிராச்சாரி கிட்ட சொன்னானே நானே இது சார் அந்த புள்ளைய ஹீரோயினா போடிங்க நம்ம ஊர் புள்ளையார்னா போட வேண்டியதானே சார் அப்படிங்க கேட்டேன் கரெக்ட்டா நம்ம ஊர்ல இல்லாத பொண்ணுங்க இல்லாத பொண்ணுங்களா வெளிநாடு பொண்ணு கூட்டி வந்து அதுக்கு கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு எதுக்கு நடிக்க வைக்கணும் சோ அதனால அதுல வந்து அத நம்ம அதுல நம்ம மாமா அந்த மாமா அத்த பொண்ணு அந்த கான்செப்ட்ல நம்ம வீட்ல இருக்க ஒரு பையன் அப்படிங்கற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது மதுரையில நம்ம மாமா என்ன இருக்காங்க நிறைய அத்த பசங்க இருக்காங்க இருக்காங்களா ஜாலி தான்ல சூப்பர் ஜாலியில எல்லாம் அண்ணா ஏ எப்படிங்க மாமா பசங்க அண்ணானுவீங்க எல்லாம் என்ன பெரிய பசங்க எல்லாம் பெரிய பசங்க பொண்ணுங்க பெரிய பசங்க தான் லவ் பண்ண சின்ன பசங்க லவ் பண்ணுவீங்க என்னங்க இது மூங்கா இருக்கு ரொம்ப பெரிய பசங்கப்பா ரொம்ப பெரிய பசங்க சரிங்க அப்ப இப்ப ரொம்ப பெரியவங்க தான் வராங்க انا எப்படி சொல்ல நம்ம எப்படி வேணா சொல்லலாம் நம் நம்ம நம் நம்மளோட ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி நம்மளோட ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி ஸோ அந்த மாதிரி நான் அடுத்த கடைக்கு போயிடுவாங்க நீங்கள் நிறைய போய் சொல்கிறீங்க அந்த மாதிரி சூப்பருங்க ரொம்ப எப்படி இந்த கடைக்கு அதெல்லாம் பண்ணல ஸ்ட்ரென்த்ன்றீங்க அப்பா மாதிரி சொல்றது எஸ்டிஆர்னா எஸ்டிஆர் தான் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை சூப்பர் கௌதமேனன் லைக் ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் அவர் பண்ண அந்த மூவிஸ் அவரோட அந்த சீன்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதான் பிடிக்கும் உங்களுக்கு எந்த டைரக்டர் படத்துல நடிக்கணும்னு ஆசைலாம் இருக்கா அப்படி எனக்கு எதுவும் இல்லை எனக்கு எனக்கு தெரியும் என்னத்தம்மா இருக்கும் ஆசை இருக்காது உங்களுக்கு ஃபோனில் யூடியூப் வச்சுக்க மாட்டேன் இது நோண்ட மாட்டேன் ஃபேக் ஐடி எதுக்கு 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 இன்னொரு செலிபிரிட்டி ஐடியா போய் பார்க்கணும் என்ன தான் பிடிக்கும் உனக்கு லைக் டேரக்டர் பாலா சரோட மூவியில் பண்ணணும்னு சொல்லி பிகாஸ் யூனிக்காக ஒன்று இருக்கும் அவரோட ரேமா இருக்க மாட்டாங்க வேற யாருனா ஒரு மாதிரி இருப்பாங்க லைக் ரேமான என்ன எப்பவுமே இப்படி அப்படி இல்லாம நம்ம புதுசா ஒன்ன காமிக்கலாம் அவர் படத்துல சோ மணிக்கணும்னு ஒரு சூப்பர் கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி இந்த சேம் காஸ்டியூமா இல்லையா கொஞ்சம் 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 கீர்த்தி ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஒரு எனக்கு எப்படி சொல்ல ஹீரோயின் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதான் நம்ம மக்கள் பார்ப்பாங்க அப்படி கிடையாது இப்படியும் நம்ம பண்ணி நம்ம வந்து 4 இயர்ஸ் பண்ண முடியும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி லைக் நான் கூட வந்தா கூட இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை நீ ட்ரெஸ்ஸிங் கூட இருக்கணும் சரி ஆக்டிங்னாலும் சரி ரொம்ப பிடிக்கும் நீங்கள் புதுசாகவே ஒரு ஹீரோயின் எதனா சீரியலுக்கோ நடிக்க வந்துட்டாலோ இந்த 4 உஸ்பேத்தி விடுவாங்க நீங்கள் பார்க்க அந்த ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க இந்த ஹீரோயின் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய வரவங்களாம் கேட்பேன் உங்களை எந்த மாதிரி சொல்லுவாங்க யார் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து சத்தியமா எனக்கு அந்த எதுவும் இல்லை எனக்கு வந்து அதுக்காக தான் கேட்குறேன் வந்து கமெண்ட் சொல்றேன் என்ன வந்து இந்த ஐயா படம் நயன்தாராவா ஆமா ஆமா அது மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் ரொம்ப நயன்தாரா அப்பதாங்க நல்லா இருந்தாங்க இப்போ நல்லா தான் இருக்காங்க பட் அப்போ ரொம்ப நல்லா இருந்தாங்க அந்த மாதிரி நான் நிறைய ரீட் பண்ணியிருக்கேன் சில டைம் சில நேரத்துல வந்து நான் என்னோட ஃபேஸ் அந்த நோஸ்ல யாஷிகா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கடை போயிருக்காங்க அடுத்த கடை போறோம் யாஷிகா பிடிக்கும் சீமா இவர நிறைய ஸ்பீச் பிடிக்கும் இவர் பேசுற எப்ப பேச போறீங்க இவர் மாதிரிலாம் பேச கத்துக்குங்க நிறைய ஸ்பீச் பாருங்க இவர் பேச கத்துக்கு கூடிய சீக்கிரம் பேசிடலாம் முருகன் முப்பாட்டன் பெரியார் தா அப்படின்னு சொல்லுவாருங்க அதனால சொல்றேன் நான் விஷால் சார் விஷால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதான் நம்ம ஊர் பையன் மேல ஹைட்டு அந்த கலர் வெயிட் இதுலயே கலரா காமிச்சிட்டீங்க நல்லா இல்ல அவரோட அந்த கருப்பு தான் அவரோட அழகே என்ன பண்றது நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ணல அவரு இருக்கு ஆமா பிடிக்கும் அதுக்கப்புறம் அண்ணன் எஸ்கே அண்ணன் சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து அண்ணா மாதிரி ஸோ நம்ம கூட ஒர்க் பண்ணியிருக்கனால நம்ம விஜய் டிவியில் இருக்கனால இவரை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும் போது ஒரு ஹீரோ அப்படின்னு நம்ம பார்க்கறத விட நம் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம அண்ணா ஒருத்தர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம அண்ணன் நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருவாங்க ஓகே இந்த அண்ணன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த அண்ணன் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஒட்டு மொத்த ஃபர்ஸ்ட் வந்து அட்லி சாருக்கு பிடிக்கும் விஜய் சாருக்கு பிடிக்கும் மெர்சல் டீமுக்கு பிடிச்சது இவரை வந்து ஏன்னா நல்ல ப்ரொமோட் பண்ணுவார் அவர் நிறைய படங்களை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு
யாரு எங்க ஒரு பெரிய ஆளுங்க அவரு காமிய என்னங்க பெரிய ஆளுங்க அவரு ஆ பெரிய ஆளு பெரிய ஆளு பெரிய ஆளு பெரிய ஆளு என்னங்க பெரிய ஆளு சித்தாள் நீ என்னங்க குளத்து வேலையங்க செய்றவர் ஒரு பெரிய ஆளு சித்தாள் பெரிய ஆள் பெரிய ஆள் அவ்வளவுதான் வேற வார்த்தை கிடையாது அவ்வளவுதான் வார்த்தை கிடையாது நெக்ஸ்ட் ஓகே ஜீவா ஜீவா நான் வந்து இன்ஸ்டால ஃபாலோ பண்றேன் ஜீவா சார் அவரோட அப்ப நியூவா வர ஜிப்சி அந்த டெய்லி போற ஸ்டோரி அதல நான் பாடிட்டீங்களா வெரி வெரி பேட் ஓகே செஞ்சு போய் கேளுங்க அந்த பாட்டை கண்டிப்பா கேக்குறேன் அவரை ஃபாலோ பண்றனால லைக் இவர் டெய்லி போற ஸ்டோரிஸ் அதல பாப்பேன் சோ அதனால பிடிக்கும் பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் இவர் உங்களுக்கு பிடிக்குமா எவர் இவர் உங்களை ரொம்ப பிடிக்குமா பிடிக்கும் பிடிக்கும் இந்த ரவுடி பேபி சாங்ல அவர் பண்ண டான்ஸ் தனுஷோட டான்ஸ் பிடிக்கும் ஃபைனல் சாங் அந்த பாட்டு ஆடி இருக்கலாம்லங்க ரவுடி பேபியா இல்ல என்ன தனுஷ் மாதிரி ஆடுவாருங்க நீங்க சூர்யா வந்து லைக் ஒன் ஆஃப் தி க்ரஷ் மாதிரி ஆமா கல்யாணம் ஆனாலும் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படினா அது சூர்யா தான் சொல்ல முடியும் சீரியஸா லைக் ஃபர்ஸ்ட் லைக் விஜய் சேதுபதி எஸ்டிஆர்க்கு முன்னாடி சூர்யா தான் வந்து நான் வந்து ரொம்ப அட்மயர் பண்ணி பார்த்துட்டு இருந்த ஒரு ஹீரோ இன்னும் ஸ்மார்ட்டா இருக்கறனா அவர்தானே ஆமா ரொம்ப ரொம்ப அவரோட அந்த லுக் அவரோட அந்த பாடி அதெல்லாம் வந்து அப்படியே நிறைய பண்ணிருக்காங்க சோ அதனால இவங்களை வந்து த்ரிஷா மேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அந்த அந்த அவங்களோட இன்ஸ்டா ஃபாலோ பண்ணா நிறைய அந்த மாதிரி லைக் ஸ்ட்ரீட்ல இருக்க டாக்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆசை நீங்க கேட்டீங்க கோல் என்ன அப்படி கோல்ஸ் என்ன நான் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒரு நல்ல பெருசா நல்லா சம்பாதிச்ச பிறகு நான் கண்டிப்பா பெட்ஸுக்கு அந்த மாதிரி நான் கண்டிப்பா வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு எல்லாம் வந்து ஆர்ஃபனேஜ் இப்பவே நான் ப்ளூ ப்ளூ கிராஸ்ல ஒரு மெம்பரா இருக்கேன் நான் அதான் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸா முக்கியமா விடுங்க தங்க போனாலும் இந்த பப்பு மாதிரி மொக்க அடிக்கிறது யாராச்சும் வந்து ஓகே 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 இல்லங்க நிறைய வெச்சிட்டு பாப்போம் அதனால த்ரிஷா மேம் வந்து ரொம்ப பிடிக்கும் அது பெட் லவர் 96 படம் பார்த்துட்டு எதனால மெமரிஸ் எல்லாம் வந்துதா 96 படம் பார்த்துட்டா அப்பள்ள நான் பார்க்கவே இல்ல படத்தை சேஃப் கோலா ஓகே நயன்தாரா நயன்தாரா மேம் வந்து சிஎஸ்ஆ வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி என்னதான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு எதிர்த்து எவ்வளோ பேசினாலும் என்ன வந்தாலும் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு தெரியும் நம்ம யாருன்னு சொல்லி அந்த ஒரு இதில் வந்து இன்னும் வந்து ஷீஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் நான் எப்படி சொல்ல இருந்தா நயன்தாரா மேம் மாதிரி இருக்கணும் அப்படிலாம் நான் வந்து யோசிச்சிருக்கேன் இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் சோ எனக்கு ஜோதிகா மேம் ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன் தென் வந்து நயன்தாரா சூப்பர் அடுத்து பாருங்க அ நிறைய பேர் என்ன ஐயா படம் நயன்தாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிடிக்கும் அதையதாங்க இருக்கு அதனே எடுத்துங்க ஜாலியா எடுத்துக்கணும் அதெல்லாம் என்ன பண்றது எங்க அண்ணன் வராருங்க அடுத்து ஏய் அடிவல் சார் எனக்கு வந்து எப்படி சொல்ல ஸ்மைல் இந்த மாதிரி இருக்கோம்னாங்களா எனக்கு வந்து இப்ப வரைக்கும் நான் வந்து வெயிட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து இவரோட திருப்பி ஒரு என்ட்ரிக்காக தான் எப்படா திருப்பி வந்து அந்த காமெடி பண்ணுவாரு இவரோட காமெடி காமெடி பண்ண தெரியாதா காமெடி பண்ணிட்டு இருக்கப்போ தலைவர் எப்ப காமெடி பண்ணுவாருன்னு ஒண்ணு இருக்கும்ல அப்படி ஏதோ இது உள்குத்து மாதிரி இருக்கு இல்லங்க உள்குத்துலாம் இல்லங்க இவர் வந்து லைக் இவரோட காமெடிஸ் நம்ம மியூட் பண்ணி வச்சிட்டு பார்த்தா கூட நம்மளால நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது சோ அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் இவரோட இந்த என்ட்ரிக்காக நான் வெயிட்டிங் திருப்பி எப்படி வந்து இவர் ஒரு படம் பண்ணனும் அப்படி அடுத்த கார்டு கார்டு ரொம்ப எக்ஸைட்லாம் ஆக கூடாது கீச் எல்லாம் வச்சிர கூடாது சொல்றேன் நான் இருக்குது ஒரு கார்டு தான் ஓகேவா திருப்பிலாம் வாங்க முடியாது பட்ஜெட் வேற கிடையாது எங்களுக்கு ஐயோ இந்த போட்டோ பார்க்கவே அப்படியே கெத்தா இருக்கு ஒரு மாதிரி இருக்கு
அதான் நான் எப்ப சொன்னாலும் எனக்கு வந்து விஜய் சேது மாதிரி ஒரு பையனை கதை கல்யாணம் பண்ணணும் எனக்கு என்னோட ஆசை என்ன பண்றது அவங்க ஒய்ஃப் கிட்ட தான் கேட்கணும்ல கரெக்ட் தான் சீரியஸா சொல்றேன் என்ன பண்ணாலும் அவர் பேசுறது அவர் டயலாக் நான் சும்மா ஆடியோ படி கேட்டுட்டு இருப்பேன் ஐயோ சீரியஸ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப 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 எந்த படம் ரொம்ப பிடிச்சது அண்ணா நடிச்சது அண்ணன் நடிச்சதுல அண்ணன்றீங்க அப்புறம் எப்படிங்க நீங்க அண்ணன் ஓ அதனால அவருக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சுமே என்ன அண்ணன் அவர்தான் தளபதி வந்து சொன்ன மாதிரி எப்பொழுதுமே லைக் வந்து லைக் க்ரஷ்ஷு அந்த பிடிக்கும் அப்படின்னு தாண்டி எப்பொழுதுமே வந்து ஒரு எப்படி சொல்ல அண்ணா ஒரு ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம விஜய் சார் நண்பன் படத்துல நான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறது பண்றது மெர்சல்ல ரொம்ப நான் எந்த நான் இது வரைக்கும் விஜய் சார் பண்ண எதுவுமே மிஸ் பண்ணாம நான் பார்த்துருக்கேன் சீரியஸா ஓகே சூப்பர் ரொம்ப பிடிக்கும் தளபதி தளபதி ஆமா அவரோட டான்ஸ் மெயினா ஆமா நீங்க டான்சர் ரொம்ப பிடிக்கும் அவர் அந்த ஒரு லைக் சிங்கிள் டேக்ல அந்த ஃபில் ஸ்டெப்ஸ் பண்றது ரஜினிகாந்த் தலைவர் தலைவர் ஆமா ரஜினிகாந்த்ன்ற நம்ம தலைவர் ரஜினி ஃபைட் பாத்தீங்களா பாத்துட்டே கண்டிப்பா சோ தலைவர்க்காக பார்த்தா நான் விஜய் சேதுபதிக்காக பார்த்தேன் அண்ணா என்ன பண்றது லாஸ்ட்ல முடிச்சு விட்டாங்க அதான் கவலையா இருந்தது ஆனா காட்டலங்க நல்ல வேலை அதுக்குள்ள ஸ்கிரீன் பிளாக்கா போட்டு மறைச்சிட்டாங்க நல்ல வேலை காட்டல சோ தலைவர் அவரோட ஸ்பீச் எல்லாமே எனக்கு பிடிக்கும் லைக் தலைவர் வந்து எப்படி ஒரு மரியாதை இருக்கும்ல அவங்க மேல அந்த மாதிரி அந்த மாதிரி பிக் பாஸ் 3 க்கு வர சொல்லி உங்களுக்கு கூப்பிட்டே இருக்காங்க கமல் சார் வந்து நான் சீரியஸாக அட்மையர் பண்ணி பிக் பாஸ்லேயும் சரி எதுலேயும் சரி அட்மையர் பண்ணி பார்த்தேன் அவர் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறது அவர் பேசுறது லைக் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறத தவிர்த்து நிறைய நாலேஜ் இருக்கும்ல அந்த மாதிரி நிறைய இவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் நம்ம அவர் பேசுறத அந்த அவரோட இதெல்லாம் பிடிக்கும் எனக்கு ஓகே ஆமாம் லாஸ்ட் க்வெஸ்சன் இதெல்லாம் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க பெஸ்ட் ப்ரொபோசல் ஃப்ரம் ஃபேன் என்னது ஃபேன்ஸா ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அதான் அனுப்புறாங்களா நிறைய பேர் கேட்குறேன் கழுதியாச்சு போட்டோ தான் போறான்றாங்க கவிதை எழுதி அனுப்புறான்றாங்க அப்படி ஃபேன்ஸ் கிட்ட லுக் அங்க போது மம்மி கிட்ட ஏன் போது மம்மி கோஸ் கோஸ் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து சரி ஃபேன்ஸ் கிட்ட விடுங்க நார்மலா வந்த ப்ரோபோசல சொல்லுங்க ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வந்தது நான் வந்து பெருசா எல்லாரும் வந்து உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும்னா பேசிட்டாங்க இப்போ பாருங்க பொண்ணுங்க லவ் யூ சொல்றது கூட இல்ல எல்லாரும் சொல்றாங்கடா அதனால ஓகேன்ற மாதிரி ஆயிச்சு என்னங்க வெக்கமா ரொம்ப நன்றி எப்படின்னா ஒரு வருஷம் பண்ணலாம் ரெண்டு வருஷம் பண்ணலாம் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்றது அஞ்சு வருஷமா வந்து ஃபாலோ பண்ணி நான் பார்த்தது கிடையாது அந்த மாதிரி பிரிவி நம்ம ஊர்ல இருக்கா இருக்கு எங்க இருக்கு அந்த பிரிவி அஞ்சு வருஷமா சோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்ச என்ன வரோம் இப்ப வருவா நாளைக்கு போயிடுவா உங்களுக்கு என்ன அப்படி தான பிடிக்கும் பட் அஞ்சு வருஷமா பண்றது எனக்கு ஒரு வரவோ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பையன் இருக்காங்க அதுவே பெருமையா இருக்குங்க
ஆனா டைட்டில போடுங்க நம்ம ஊர்லயே ஒரு பையன் இருக்கானா அந்த மாதிரி சூப்பர்ங்க ரொம்ப நன்றிங்க மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மக்கள்கா ஜெனரலா ஆமா ஜெனரலா ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லுங்க ஜெனரலா வந்து நான் எப்படி சொல்லனா ப்ளீஸ் அவாய்ட் நெகட்டிவிட்டி நான் ரீசன்ட்டா கத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து வேலை இல்லாம சும்மா வந்து இந்த என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ற அந்த நெகட்டிவ் இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு வந்து அதாவது மைண்டே பண்ணிக்கூடாது நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒன்று இருக்கும் ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களோட பேஷன் உங்கள் ட்ரீம் என்னவோ அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் அந்த ஹெட் வெயிட் அந்த ஆட்டிடியூட் எதுவும் வந்து அது எவ்வளோ ஹைட்டுக்கு போனாலும் காமிக்காதீங்க அதை நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ஸோ அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் கோ ஹைட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா